வணக்கம், நான் உங்கள் தோழி. டிஎன்பிசியில் நம்ம எல்லாருமே உள்ளே வரும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு தயக்கம் வந்து இருந்திருக்கும். நம்மளால் இந்த எக்ஸாமுக்கு வந்து படித்து பாஸ் பண்ண முடியுமா? குரூப் டூ, குரூப் ஒன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். இந்த மூணு ஸ்டேஜஸை வந்து கடந்து நம்மளால் வந்து ஒரு வேலை வந்து வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். இந்த எண்ணம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாலேயும் வந்து வந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்களே இந்த ஃபீல்டில் வந்து 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம புதுசாக வந்துட்டு நம்மளால் வந்து அவங்களோட காம்படேட் பண்ணி நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து வெற்றி பெற முடியுமா? ஏன்னா அவங்களே இவ்வளோ நாளாக வந்து அவங்களாலே வெற்றி பெற முடியல, அப்புறம் எப்படி நம்மளால் எப்படி முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து வந்திருக்கும். ஸோ நம்மளை மாணியே தான் ஒரு கிராமத்தில் அருள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் முழுக்க முழுக்க நம்மளை மாணி தான். எந்த ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தாலும் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இது வந்து நம்மளால் முடியுமா, இது வந்து நிறைய ஒர்க் வந்து போட வேண்டி இருக்கும், இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வேலை இருக்குது, இதிலே வந்து நிறையா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டே வேணான்னு போயிருக்காங்க, இல்லை இதில் போயிட்டு நம்ம போய் புதுசாக வந்து தொடங்கினா இதில் வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த அருள் அப்படின்றவர். அதே கிராமத்தில் தான் ராம் அப்படின்ற ஒரு நபர் வந்து இருக்கார். அவர் எப்படி அப்படின்னா, அவர்கிட்ட போயிட்டு எந்த வேலை நம்ம சொன்னாலும் அவர் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து செய்வார். அவரால் முடியாத ஒரு வேலையாக இருந்தாலும் அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து முடிப்பார். ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு வேலையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபர் தான் வந்து அந்த ராம் அப்படின்றவர். ஸோ இதே மாதிரி அவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து போயிட்டுருக்கு. அருள் வந்து எந்த வேலை சொன்னாலுமே வந்து இது என்னால் முடியாது, நிறைய வந்து வேலை போடணும் அப்படின்ற மாதிரி அவர் எந்த வேலை வந்தாலும் அதை தட்டி கழிச்சிட்டே இருப்பார். ஆனால் ராம் கிட்ட வந்து நம்ம எந்த வேலை சொன்னாலும் அவர் வந்து செஞ்சுட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசர் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு. நான் வந்து உங்கள் எல்லா பேத்துக்குமே ஒரு பரிசு வந்து தரப்போகிறேன், ஒரு 1000 பொற்காசுகள் வந்து தரப்போகிறேன். அந்த 1000 பொற்காசுகளுக்கு நீங்கள் ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யணும், அந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த விஷயம் வந்து அருள்கிட்ட வந்து போகுது. அப்போ அருள் சொல்கிறாரு, 1000 பொற்காசுகள்லாம் சும்மா வந்து அரசர் வந்து தரமாட்டார், ஏதோ கடினமான வேலை தான் வந்து தரப்போகிறாரு, அது நமக்கெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ அரசர்லாம் வந்து சும்மா வந்து யாருக்குமே வந்து இவ்வளோ காசுகள்லாம் தரமாட்டார் அப்படின்னு நம்ம வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள் வந்து இருக்காரு. ஆனால் அந்த ராம் கிட்ட இந்த விஷயம் போனப்போ அவர் நினைக்கிறாரு, சரி ஏதோ வந்து வேலை வந்து கொடுப்பாரு, அது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செய்யலாம். நான் அரசர் வந்து 1000 பொற்காசுகள் அப்படின்னா சும்மாலாம் கிடையாது, சும்மா யாருக்குமே வந்து கிடைக்காது, ஏதோ நம்ம வந்து உழைப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம் வந்து இருக்காரு. அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது. ஸோ அடுத்த நாள் காலையில் ராம் வந்து போகிறாரு. போகிறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசர் வந்து கேட்குறாரு, வேலை என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வேலை என்னன்னு தெரியாத அரசரே, ஆனால் வந்து ஏதோ கடினமான வேலைன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அரசர் கேட்குறாரு, கடினமான வேலைன்னு தெரிஞ்சு நீ உள்ளே வந்திருக்கே அப்படின்னா, இல்லை அரசரே எனக்கு வரும்போது எனக்கு கடினமான வேலைன்னு தெரியலை, ஸோ நீங்கள் எவ்வளோ கடினமான வேலையாக கொடுத்தாலுமே அது நான் எளிமையான வேலையாக தான் நான் எடுத்து என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, சரி வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான், இந்த பந்து, ஒரு பந்து அவர் கையில் வந்து கொடுக்குறாங்க ராம் கையில், அந்த பந்தை கொடுத்து நீங்கள் இந்த செவத்தில் வந்து அடிக்கணும் அப்படின்றாரு. ஸோ அவரும் வந்து செவத்தில் வந்து அடித்து வந்து கொடுத்துட்றாரு. அப்போ அடித்து கொடுத்த உடனே, நன்றி, நீங்கள் வந்து இந்தங்க உங்களுடைய பொற்காசை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து 1000 பொற்காசுகளை வந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. ராம் வந்து ஊருக்கு வந்துடுற. அப்போ ஊருக்கு வந்தப்போ வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே கேட்குறாங்க, அரசர் வந்து என்ன வேலை அப்படி கொடுத்தாரு அப்படின்னா, அரசர் வந்து வேற ஒரு வேலையும் கொடுக்கல, பந்தை வந்து என் கையில் கொடுத்தாரு, அதை வந்து செவத்தில் வந்து அடிக்க சொன்னார், நான் அடித்தேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் அருள் வந்து யோசிக்கிறாரு, அட இவ்வளோ ஈஸியான வேலை தானா, இவ்வளோ ஈஸியான வேலைக்கு தானே நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னு அருள் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, வேலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த வேலையை நம்ம சின்னதுன்னு நினச்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து எளிமையானது தான். அதுவே நம்ம ஒரு எளிமையான வேலையை கூட நம்ம பெருசு ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சோம், ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து சொல்கிறாரு. அதே போல தான் நம்மளுடைய லைஃப்லையும், நம்ம டிஎன்பிசிக்கு உள்ளே வரும்போது நம்ம எந்த ஜாபுக்கு வந்து படிக்கிறோம், என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணாலே போதும், நீ வேலை வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை நம்ம சின்னது, அதாவது ரொம்ப சின்னது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சின்னதாக, நம்மளால் அது முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளால் முடியும். எதுவுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே உங்களால் முடியாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து டிஎன்பிசி
டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நாள் வந்து வெற்றி பெற முடியும். அதுக்கு நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வச்சுருந்தாலே போதுமானதான். ஏன்னா இந்த இடத்துல ராம் வந்து ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம், அவரால் அந்த வேலை முடியாதுன்னு தெரிஞ்சும் அவர் என்ன செஞ்சாருன்னா போனார். அதுக்கு அவருடைய தன்னம்பிக்கை தான் காரணம். ஸோ தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ குரூப் ஒன் குரூப் டூலாம் வந்து ரொம்ப பெருசு, அது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நம்மளாம் படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டந்தாங்க. ஸோ நம்ம எது நம்ம எளிமை அப்படின்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதுதான். நீங்கள் ஒரு கல்லை எடுத்து நீங்கள் உங்கள் கண் முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அது பெருசாக தான் தெரியும். அதே இது நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது சின்னதாக தெரியும். அதே போல தான் நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறோம், நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முடியும், உங்களால் அதில் வெற்றி பெற முடியும். நீங்கள் ஆரம்பத்திலே அது முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அது முடியவே முடியாது. ஸோ என்ன எக்ஸாமாக இருந்தாலும் எல்லாராலையுமே அதில் வந்து ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு தேவை உங்ககிட்ட, அதுக்கு தேவையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது மட்டும்தான் முக்கியமே தவிர்த்து, ஸோ நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்றது இங்கே மேட்ரே கிடையாது. ஸோ நீங்கள் டெய்லியும் படிக்கிறீங்களா அப்படின்றது மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக தேவை. எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க எல்லாருமே வந்து அவங்க மேலே முடியும் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை தான். நம்ம காந்திஜியை எடுத்துக்கோங்க. ஸோ அவர் வந்து இந்தியா முழுமைக்கும் அவங்க ஆங்கிலேயர்கிட்ட வந்து சுதந்திரம் வாங்க முடியும் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். சுதந்திரம் அப்படின்றது சாதாரணமாக யாருக்குமே கிடச்சிடாது. ஸோ அந்த சுதந்திரத்தை அவரால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட, அந்த தன்னம்பிக்கை இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதே போல தான் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான திறமை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியுங்க. ஸோ நீங்கள் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது. ஸோ தன்னம்பிக்கை தான் நமக்கு வந்து எப்போவுமே கிட்டே இருக்கணும். ஸோ அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதே போல் உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த திறமை அந்த திறமை தான் நம்மளை வந்து இழுத்துட்டு போகும். ஸோ திறமை இல்லை அப்படின்ற பிரச்சனை கிடையாது, அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ திறமையை வந்து இல்லாத திறமையை நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் ஒரு நாள் இந்த உலகத்தில் வந்து பெரியாளாக வந்து ஆகலாம். ஸோ வெற்றி பெறதுக்கு தேவை நம்மளால் முடியுமா அப்படின்னு நீங்கள் க்வெஸ்சன் மார்க் கேட்டீங்க அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை தான் உங்ககிட்ட இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்து வெற்றி பெற முடியும். நீங்கள் எப்படி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டாப்பராக இருந்தாலுமே சரி, உங்களால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களை தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களால் முடியும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. அப்போ தான் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபெக்டை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதற்குரிய பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ உங்களால் முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.